தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களையும் குற்றாலத்தில் தங்கும்படி டிடிவி தினகரன் அறிவுறுத்தியதற்கு பல காரணங்கள் உள்ளது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களையும் குற்றாலத்தில் தங்கியிருக்கும்படி டிடிவி தினகரன் அறிவுறுத்தியிருக்கிறார் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது இன்னும் இரண்டு நாட்களில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது நேற்று தனது ஆதரவாளர்களுடன் டிடிவி தினகரன் திடீர் ஆலோசனை மேற்கொண்டார் அந்த ஆலோசனையின் முடிவில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது இன்று சென்னையில் இருந்து கிளம்பும் பதினெட்டு எம்எல்ஏக்களும் மதுரை சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து குற்றாலம் செல்வார்கள் என கூறப்பட்டுள்ளது உள்ளது தாமிரபரணியில் புஷ்கர விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர்கள் குற்றாலம் செல்வார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் அனைவரும் குற்றாலம் சென்றாலும் ஆதரவாளர் வெற்றிவேல் மட்டும் சென்னையில் இருப்பார் என தகவல் வந்துள்ளது டிடிவியுடன் சென்னையில் நடக்கும் பணிகளை கவனிக்க அவர் இங்கே இருக்கப் போகிறார் என கூறியுள்ளனர் அவர் தவிர்த்து மற்றவர்கள் குற்றாலத்தில் தங்கியிருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குற்றாலத்தில் உள்ளவர்களை தங்க தமிழ்ச்செல்வன் வழிநடத்துவார் என கூறியுள்ளனர் அதேபோல திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்காக திருப்பரங்குன்றம் சென்றிருந்த டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இரவை கிளம்பி குற்றாலம் வர இருக்கிறார்கள் என கூறப்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி இவர்கள் எல்லோரும் குற்றாலம் வர உள்ளனர் என தெரிவித்துள்ளனர் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தான் என்பதால் இன்று மாலையை கூட இவர்கள் வர வாய்ப்புள்ளது இவர்கள் எந்த ரிசர்ட்டில் தங்க வைக்கப்பட உள்ளனர் என்கிற விவரம் வெளியாகவில்லை ஆனால் இவர்கள் டிடிவிக்கு தூரத்து உறவினர் ஒருவருக்கு சொந்தமான ரிசர்ட்டில் தங்க வைக்கப்பட உள்ளனர் என தகவல் வருகிறது மன்னார்குடி சொந்தங்களுக்கு நெருக்கமான நபர் ஒருவர் குற்றாலத்தில் ஹோட்டல் வைத்து இருப்பதாகவும் அங்குதான் தங்க வைக்கப்பட உள்ளனர் எனவும் கூறியுள்ளனர் இது சசிகலா கொடுத்த ஐடியா என்றும் அரசியல் தரப்பில் பேசிக்கொள்கிறார்கள் இப்போது தமிழகத்தில் வேறு எங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பாக இருக்காது என்பதால் அவர்கள் குற்றாலம் அழைத்து செல்லப்பட உள்ளனர் என பேசிக்கொள்கின்றனர் கூவத்துறை தொடர்ந்து இந்த புதிய ரிசர்ட் அரசியல் எத்தனை டுஸ்ட்களை கொடுக்கும் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்